இதுவரைக்கும் எண்ணப்பட்ட வாக்கு எண்ணிக்கைப்படி தென்காசி தொகுதியில் யார் ஜெயிக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திமுக வேட்பாளரான ராணி ஸ்ரீகுமார் அவர்கள் வந்து 343,251 வாக்குகளை பெற்று முன்னிலையில் இருக்காங்க. இரண்டாவது இடத்தை யார் பிடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏடிஎம்கே கூட்டணியான புதிய தமிழக தலைவர் கிருஷ்ணசாமி அவர்கள் வந்து 184,459 வாக்குகளை பெற்று இரண்டாவது இடத்தை பிடிச்சிருக்காரு. மூன்றாவது இடத்தை யார் பிடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டான் பாண்டி அவர்கள் வந்து மூன்றாவது இடத்தை பிடிச்சிருக்காரு. இவர் பார்த்தீங்க அப்படின்னா 159,679 வாக்குகளை பெற்று மூன்றாவது இடத்தை பிடிச்சிருக்காரு. நான்காவது இடத்தை யார் பிடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் தமிழர் வேட்பாளர் இசை மதிவாணன் அவர்கள் வந்து 4வது இடத்தை பிடிச்சிருக்காரு. இவர் பார்த்தீங்கன்னா 99,251 வாக்குகளை பெற்று 4வது இடத்தை பிடிச்சிருக்காரு. இந்த தொகுதியிலுமே வந்து ராணி ஸ்ரீகுமார் அவர்கள் தான் வந்து ஜெயிக்கிறது தான் உறுதியாயிருக்கு.